தாவரவியல் தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாட தலைப்பு 12 வகுப்பில் பாடம் தாவரவியல்ல அழகு 6 பாடம் 1 தாவரங்களில் இணைப்பிருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் வினா 10 விடை 10 அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மெல்ல கற்கும் மாணவர்களை மனதில் வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்டது. எளிமையாக அவர்கள் அலைபேசி அல்லது செல்பேசியை பயன்படுத்தி யூடியூப் சேனலை பயன்படுத்தி அவர்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம வினாவுக்கு போகலாம், விடைக்கு போகலாம். முதல் வினா, வரையறு. பாலிலா இனப்பெருக்கம் என்றால் என்ன? கேமீட்டுகள் ஈடுபடாமல் தன்னுடைய சொந்த சிற்றினங்களை பெருக்குவதற்கு உதவும் முறை பாலிலா இனப்பெருக்கம் என்று பெயர். அப்படி நம்ம சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேமீட்டுகள் ஈடுபடாமல் ஆண் கேமீட்டோ பெண் கேமீட்டோ அது வாழ்ற இல்லாமல் சொந்த சிற்றங்களை பெருக்குவதற்கு உதவும் முறை தான் பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்குறோம். இரண்டாவது வினா, நகல்கள் என்றால் என்ன? அதாவது உயிரினங்கள் புற அமைப்பியலிலும் மரபியலிலும் ஒத்திருந்தால் நகல்கள் என்று பெயர். மார்பாலஜிக்கல் கேரக்டராகவும் சரி அல்லது ஜெனட்டிக்கல் கேரக்டராகவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு நகல்கள் என்று பெயர். மூன்றாவது வினா, பரவல் உறுப்புகள் என்பன யாது அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவர இனப்பெருக்கத்திற்கு பயன்படும் அலகு அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இதில் 2 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கு அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், அதாவது தாவர இனப்பெருக்கு பயன்படும் உறுப்புகள் அல்லது அலகு அதை தான் நம்ம சொல்கிறாங்க. அலகு இனப்பெருக்க உறுப்புகள் என்று பெயர். என்னென்ன அழகு? அது முட்டாக இருக்கலாம், வேராக இருக்கலாம் அல்லது தண்டா இருக்கலாம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ப்ரபகோல் சொல்கிறாங்க. அடுத்தது நான்காவது வினா, இயல்பு தலைவழி இனப்பெருக்கத்தின் 3 நன்மைகள் எழுதுக. ஒரு பெற்றோர் மட்டுமே போதுமானது. புதிய தாவரம் ஒத்த மரபணுக்களை பெற்றிருக்கும். இது எளிதில் பரவுதலுக்கு உதவுகிறது. இதுக்கான ஆன்சர் ஏற்கனவே விளக்கங்களும் கொடுத்துருக்குறோம். ஐந்தாவது வினா, போத்துக்கள் என்றால் என்ன? பெற்றோர் தாவரத்திலிருந்து வேர் தண்டு இலை போன்ற பாகங்களை போத்துகளாக பயன்படுத்தலாம் அல்லது வெட்டிய பகுதிகள் தகுந்த ஊடகத்தில் வைத்த பின் புதிய தாவரங்களும் உருவாக்கலாம். ஆறாவது வினா, காற்றுப்பதியம் என்றால் என்ன? இதில் தண்டு கணுப்பகுதியில் செதுக்கப்படுகிறது. அந்த பகுதியில் வளர்ச்சி ஹார்மோன்கள் சேர்ப்பதால் வேர் உருவாதலை தூண்டுகின்றது. 7வது வினா, பாரம்பரிய முறையின் ஏதேனும் 3 நிலைகளை எழுதுக. மரபணு ரீதியாக ஒரே மாதிரியானவை. இம்முறையில் அதிக தாவரங்களை குறுகிய காலத்தில் உருவாக்க முடியும். அதிக செலவினம் இல்லை. 8வது வினா, முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன? தகுந்த சூழ்நிலைகளில் ஒரு முழு தாவரத்தை ஒரு தாவர செல் உண்டாக்கும் மரபணு சார்திறன் முழு ஆக்குத்திறன் என்று பெயர். 9வது வினா, திசு வளர்ப்பு என்றால் என்ன? தகுந்த கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் தாவர திசுக்களை தனிப்பட்ட வளர்ப்பூடகத்தில் வளர்க்கும் முறை திசு வளர்ப்பு என்று பெயர். 10வது கடைசி வினா, நுண்பெருக்கம் என்றால் என்ன? திசு வளர்ப்பின் மூலம் ஒரு முழு தாவரமானது ஒரு தனிசெல் அல்லது திசு தலைவழி அமைப்புகளின் சிறு துண்டுகளிலிருந்து திசு வளர்ப்பு மூலம் பெறப்படுவது நுண்பெருக்கம் என்று பெயர். இதற்கான முழு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் நம்ம பாடத்தில் வீடியோ பதிவாக நமது வீடியோ தாவரிகள் தமிழ் சேனலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் பார்த்து கொள்ளுங்கள். நம்ம அடுத்த பகுதியில் வினா 10 விடை 10 என்ற தலைப்பிலே பார்க்கலாம். குறிப்பாக 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்களை மட்டுமே நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.